ஹாய் குட்டீஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தங்கம் நல்லா இருக்கீங்களா உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிற பேச்சை கேட்டு சமத்தாக இருக்கீங்களா எல்லாருமே ரொம்ப அழகாக தமிழ் கிளாஸர்க் நோட்டில் ஈ வாய்ப்பாடும் ஈ வரிசை எழுத்துக்களும் ரொம்ப அழகாக நீட்டாக ரைட் பண்ணியிருந்தீங்க வெரி குட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தங்கம் இளையார் ஆத்திச்சூடி என்ன பார்க்க போகிறோம் இளையார் ஆத்திச்சூடி இளையார் ஆத்திச்சுடியை யார் எழுதுனது சொல்லுங்க பாப்போம் மேம் ஆன்சர் பண்ணட்டுமா பாரதிதாசன் யார் எழுதுனது பாரதிதாசன் ஃபஸ்ட்லேருந்து ஒன் டைம் சொல்லலாமா தங்கம் ஒற்றுமை வெல்லும் சொல்லுங்க ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டு கல்வி கற்கண்டு மேம் சொல்ல சொல்ல மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தங்கம் எதையும் ஊன்றிப்பார் எதையும் ஊன்றிப்பார் மற்றவர்க்கு செய் மற்றவர்க்கு செய் சமமே அனைவரும் சமமே அனைவரும் நான் கூட சேர்ந்து சொல்கிறீங்க தானே குட்டீஸ் வண்டி பார்த்து நட சொல்லுங்க வண்டி பார்த்து நட தை பொங்கல் இனிது தை பொங்கல் இனிது ஓகே குட்டீஸ் இது வரைக்கும் இளையாராத்தி சுடியில் எத்தனை பார்த்துருக்கோம் செவன் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எயிட் ஒன் பார்க்க போகிறோம் மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் பூச்செடி வளர்த்திடு சொல்லுங்கள் பூச்செடி வளர்த்திடு இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு பூச்செடியாவது வளர்த்துடணும் நம்மளுடைய பூமி எப்படி இருக்குது ரொம்ப ஹார்ட்டாக இருக்குல்ல தங்கம் அதனால் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கணும் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க முடியலன்னா நம்ம என்ன செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பூச்செடியாவது வளர்க்கணும் மேம் எங்கள் வீட்டில் பூச்செடி கூட வைக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யணும் ஒரு பூந்தொட்டியவாது வாங்கி அதில் நம்ம என்ன செய்யணும் பூச்செடி வளர்க்கணும் இந்த பூச்செடி இருந்தால் நம்மளோட வீடு எவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்யணும் ஒரு பூச்செடியாவது வாங்கி வளர்க்கணும் சொல்லுங்கள் பூச்செடி செடி வளர்த்திடு பூச்செடி வளர்த்திடு நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா தங்கோ வேர்க்க விளையாடு சொல்லுங்க வேர்க்க விளையாடு இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம விளையாடுறோம் பார்த்தீங்களா எங்கே விளையாடுவோம் கிரவுண்டில் விளையாடுவோம் அப்படி விளையாடும் போது ஓடி ஆடி விளையாடணும் நீங்கள் டைம் மொபைல் பார்த்துக்கிட்டும் டிவி பார்த்துக்கிட்டும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வேர்க்குமா வேர்க்காதல தங்கும் அப்படி நம்ம ஓடி ஆடி விளையாடும் போது நம்மளுடைய உடல் எப்படி இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் நமக்கு நல்ல பசி எடுக்கும் நம்ம நல்லா சாப்பிட்லாம்ல தங்கும் அப்போ நல்லா சாப்பிட்டா என்ன செய்யலாம் நல்லா படிக்க முடியும் நல்லா படிச்சிங்கன்னா படித்ததை ஞாபகத்தில் வச்சுக்கவும் முடியும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் வேர்க்க விளையாடணும் மேம் இந்த டயத்தில் எப்படி விளையாடுறதுன்னு நீங்கள் கேட்கலாம் இந்த டயத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது வெளியில போய் விளையாட முடியாது அதனால நீங்கள் என்ன செய்யணும் வீட்டிலையே ஓடி ஆடி விளையாண்டிங்கன்னா நல்ல வேர்க்கும் சொல்லுங்க வேர்க்க விளையாடு நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா வெள்ள தமிழ் பயில் சொல்லுங்க வெள்ள தமிழ் பயில் இதுக்கு என்ன மீனிங்னா வெள்ளம் எப்படி இருக்கும் நல்ல இனிப்பாக இருக்கும் நம்மளுடைய தாய்மொழி என்னது சொல்லுங்க பார்ப்போம் தமிழ் தமிழ் வெள்ளத்தை போன்று படிக்க படிக்க ரொம்ப சுவையாக இனிமையாக இருக்கும் அதனால் நீங்கள் தமிழ் படிக்கும்போது என்ன செய்யணும் நல்லா இன்ட்ரெஸ்டோடு படிக்கணும் ஓகே தங்கோ வெல்ல தமிழ் பயில் சொல்லுங்கள் வெள்ள தமிழ் பயில் இதோட இளையராத்து செடி முடிஞ்சிருச்சு திரும்ப ஒன் டைம் ஃபர்ஸ்ட் சொல்லலாமா தங்கம் சொல்லுங்கள் மேம் சொல்ல சொல்ல மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டு எதையும் ஊன்றிப்பார் மற்றவர்க்கு உதவி செய் சமமே அனைவரும் வண்டி பார்த்து நட தை பொங்கல் இனிது பூச்செடி வளர்த்திடு வேர்க்க விளையாடு வெள்ளத்தமிழ் பயில் குட்டீஸ் இந்த இளையராத்து சுடியை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பார்த்தாதான் உங்களுக்கு நல்ல மெமரி ஆகும் ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தமிழ் புக்கை எடுத்து ரைட் பண்ண போகிறோம் ஓகேவா தங்கம் எல்லோரும் தமிழ் புக் வாங்கியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் குட்டீஸ் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் ஈ வாய்ப்பாடும் ஈ வரிசை எழுத்துக்களும் பார்த்தோம் அதுக்கு ரிலேட்டடான புக் எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் நைன்டி செவன் நைன்டி எயிட் நைன்டி நைன் ஹண்ட்ரட் இப்போ பேஜ் நம்பர் நைன்டி செவனை எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டிங்களா தங்கம் எழுத்தை எடுப்பேன் பெயரை சொல்வேன் அதில் லெட்டர்ஸை தனித்தனி கார்டாக போட்டிருக்காங்க அதில் நீ என்ன செய்யணும் லெட்டர்ஸை சொல்லி பார்க்கணும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டம் இடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் லெட்டர் ஈ அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேர்ட் லெட்டர் மீ ஃபோர்த்து லெட்டர் லீ fifth லெட்டர் தீ இந்த அஞ்சு லெட்டர்ஸும் அங்கங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் லெட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன செய்யணும் சர்க்கிள் பண்ணணும் ஓகேவா தங்கம் அதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா படிப்போம் இணைப்போம் அப்படின்ருக்கா எடுத்துக்கூட்டி நம்ம படிக்கலாமா நீ இ ச நீ நீச்சல்னால் என்னன்னு தெரியுமில தங்கவங்களுக்கு ஸ்விம் பண்ணுறது தான் நீச்சல்னு சொல்லுவாங்க அங்கே யார் ஸ்விம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒரு பாய் ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பார்த்தீங்களா அது கூட நீச்சலை என்ன செய்யணும் ஜாயின் பண்ணும் நெக்ஸ்ட் ஒன் மீ என் மீன் மீனை என்ன செய்யணும் எங்கே இருக்குன்னு பார்த்து அது கூட நீங்கள் என்ன செய்யணும் ஜாயின் பண்ணும் அதே மாதிரிதான் நெக்ஸ்ட் இருக்கிறத நீங்கள் என்ன செய்யணும் ஜாயின் பண்ணும் அடுத்து நெக்ஸ்ட்டு பேஜ் நைன்ட்டி எயிட் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்களா தங்கம் அதில் எழுதி பழகுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த லெட்டர்ஸ் மேலே என்ன செய்யணும் ட்ரேஸ் பண்ணணும் அதில் பென்சிலை வச்சு என்ன செய்யணும் ஒவ்வொரு லெட்டரையும் சொல்லிக்கிட்டே ரைட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் லெட்டர்ஸ் நல்லா மெமரி ஆகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் படிப்போம் எழுதுவோம் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் மீ தீ மீதி மீதினா என்னன்னு தெரியுமா தங்கும் நம்ம கடையில் ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு பணம் கொடுக்குறோம் பற்றியா அப்போ அவங்க அந்த காசு போக பணத்தை திரும்ப கொடுக்குறாங்க பற்றியா அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க மீதின்னு சொல்லுவாங்க வீ தீ வீதி வீதினா நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் பார்த்திங்களா அதை தான் வீதின்னு சொல்லுவாங்க அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சி ர க ஜரகம் ஜீரகம் ஜீரகம் அம்மா சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அதை தான் ஜீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க தங்கம் பி ர இங் கீ பீரங்கி பீரங்கினா என்னன்னு தெரியுமா தங்கம் நீங்கள் துப்பாக்கியெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல அதே மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப பெருசாக போர்லாம் ஏற்படும்போது அவங்க என்ன செய்வாங்க சண்டையெல்லாம் ஏற்படும் பார்த்தியா அந்த டயத்தில் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை தான் பீரங்கின்னு சொல்லுவாங்க ஓகே தங்கம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நீ இ ச ய நீச்சல் நீச்சல் ஆல்ரெடி சொல்லியாச்சு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் ஸ்விம் பண்ணுறது தான் நீச்சல்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் மீ என் மீன் மீன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாேருக்குமே தெரியும் ஃபிஷ் தானே தங்கும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் வி என் மீ என் வின் மீன் ஸ்டாரை தான் என்னென்னு சொல்லுவாங்க வின் மீன் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஈ ல நீர் இல நீர் இளநீரை சம்மர் டையத்தில் நம்ம எல்லாருமே குடிச்சிருக்கோம்ல தங்கும் அடுத்து பாருங்கள் பா இன் நீ ஏர் பன்னீர் பன்னீருங்கிறது ரோஸை தான் பன்னீர்ன்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் த இன் நீ ஏர் தண்ணீர் தண்ணீர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்னது வாட்டர் நெக்ஸ்ட் பாருங்கள் மீ பா இயர் மீன் பார் மீன் பார்னா மீனை பாருங்கன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்கள் பா என் எர் பன்னீர் ம இயர் மலர் சேர்த்து சொல்லுங்க பன்னீர் மலர் பன்னீர்னா என்னது ரோஸ் மலர்னா என்னது பூ சேர்த்து சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க ரோஜாப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க ரோஜாப்பூவை தான் தமிழில் பன்னீர் மலர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா தங்கோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் த என் தண்ணீர் பி டி பிடி தண்ணீர் பிடி தண்ணியை பிடிக்க சொல்கிறாங்க அதை தான் தண்ணீர் பிடி குட்டீஸ் மேம் ரீட் பண்ண மாதிரி நீங்களும் எழுத்துக்களை எழுத்து கூட்டி ரீட் பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட்டு பாருங்க படிப்பேன் வரைவேன் கொடுத்துருக்காங்க மீ என் மீன் மீன் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் நீங்கள் என்ன செய்யணும் அந்த மீனை வரையணும் செகண்ட் ஒன் பின் மீன் கொடுத்துருக்காங்க விண்மீன் எங்கே இருக்குது விண்மீன்னா முதல் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா தங்கோ ஸ்டாரை தான் என்னென்னு சொல்லுவாங்க விண்மீன் தமிழில் சொல்லுவாங்க அதை நீங்கள் என்ன செய்யணுங்க வரையணும் ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட்டு சீதா பழம் சீதாப்பழம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து என்ன செய்யணும் அதையும் நீங்கள் ட்ரா பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஒன் இளநீர் அதையும் அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் ட்ரா பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ட்ராப் பண்ணுங்கள் தங்கோ அப்போ தான் எப்படி இருக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் ஓகேவா குட்டீஸ் பேஜ் நம்பர் நைன்ட்டி நைன் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்களா தங்கம் அதில் நிரப்பு வேன் கொடுத்துருக்கான் அதில் ஒரு பாய் என்ன பண்ணிகிட்ருக்கான் நீச்சல் இருக்கான் அதில் ஃபஸ்ட் பாக்ஸில் லெட்டர் ஒன்றுமே கொடுக்கல அதுக்கு அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்க இச் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த பாக்ஸில் சார் அடுத்த பாக்ஸில் இயல் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட் பாக்ஸில் என்ன போடணும் சொல்லுங்கள் பார்ப்போம் நீ என்ன போடணும் நீ நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் பாக்ஸில் ஒன்றுமே கொடுக்கல செகண்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க இன் கொடுத்துருக்காங்க அதுக்கு நேராக என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க மீன் அப்போ என்ன லெட்டர் மிஸ் ஆகுது மீங்கிற லெட்டர் மிஸ் ஆகுது இதை நீங்கள் ரைட் பண்ணிக்கங்க ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் பாருங்கள் தவறு என்ன கண்டுபிடித்து எழுதுவேன் இதில் என்ன தவறு இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் கண்டுபிடிச்சு எழுதணும் ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாட் கொடுத்துருக்காங்க ஆனால் மீன் மட்டும் இருக்குது என்ன இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம் தண்ணீர் இல்லை அதில் மிஸ்ஸிங் லெட்டர் என்ன போடணும் இன் போடணும் அது பக்கத்தில் நீ போடணும் ஓகேவா தாங்கோ இப்போ கூட்டி படிச்சிங்கன்னா த இன் நீ ஏர் தண்ணீர் செகண்ட் ஒன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க டொமேட்டோ செடி கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் என்ன இருக்குது இளநீர் இருக்குது என்ன லெட்டர் மிஸ் ஆகுது ஈ கொடுத்துட்டாங்க செகண்ட் லெட்டர் என்ன வரும் லே என்ன ல வரும் கீழ் நோக்கி லே நெக்ஸ்ட் லெட்டர் நீ இர் இளநீர் ஓகே பார்த்தாங்க நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் இதில் ஃபஸ்ட் பாருங்கள் சொல் உருவாக்குவேன் ஃபஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாரு குரில் மீ கொடுத்துருக்காங்க நெடில் மீ கொடுத்துருக்காங்க அதை ஜாயின் பண்ணி ஆப்போசிட்டில் தீங்குகிற லெட்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட் பாக்ஸில் என்ன ரைட் பண்ணணும் மீ தி மிதி செகண்ட் பாக்ஸில் பாருங்கள் மீ தி மீதி அப்படின்னு ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணின்னு ரைட் பண்ணணும் ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் பாக்ஸும் அதே மாதிரி தான் நீங்கள் ரைட் பண்ணணும் அதுக்கு நெக்ஸ்ட்டில் உள்ள பாக்ஸையும் என்ன செய்யணும் நீங்கள் ரைட் பண்ணணும் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இ ஒளிப்புடைய படங்களுக்கு ஸ்டார் வரைவேன் இ ஒளிப்புடைய படங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சாக்லேட் வரைவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ஸில் ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் என்ன கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிக்சர் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த பிக்சரை சொல்லி பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒன்னில் மீன் கொடுத்துருக்காங்களாம் மீங்கிறது என்னது நெடில் மீ அப்போது என்ன போட்டிருக்காங்க சாக்லேட் போட்டிருக்காங்க செகண்ட் ஒன் பாருங்க சிறுத்தை இதுக்கு என்ன நம்ம ட்ராப் பண்ணணும் ஸ்டார் ட்ராப் பண்ணணும் அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க கிளி கொடுத்துருக்காங்க கிளிக்கு நீங்கள் என்ன ட்ராப் பண்ணணும் ஸ்டார் ட்ராப் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சீப்பு இதுக்கு என்ன ட்ராப் பண்ணணும் சாக்லேட் ட்ரா பண்ணணும் இப்படி நீங்கள் சொல்லி பார்த்து என்ன லெட்டர் வருதோ அந்த லெட்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிக்சரை ட்ரா பண்ணணும் ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் தங்கம் கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன் கொடுத்துருக்கு அந்த கண்ணாடியில் என்னென்ன பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிப்பி இளநீர் மயில் கீரி இதில் லெட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க தழகிலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் மிரருக்கு நேராக வச்சு காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் லெட்டர்ஸ்லாம் நேர் நேராக தெரியும் அதுக்கு நேராக நீங்கள் என்ன செய்யணும் லெட்டர்ஸை பிக்சருக்கு நேராக ஜாயின் பண்ணும் ஓகேவா தங்கோ குட்டீஸ் திரும்ப ஒன் டைம் பேஜ் நம்பரை ரிமைண்ட் பண்ணுறேன் நல்லா லிசன் பண்ணிக்கங்க நைன்ட்டி செவன் நைன்டி எயிட் நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுங்க பேரண்ட்ஸ் குட்டீஸ் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிற பேச்சை கேட்டு புக் எக்ஸசைஸ் எல்லாம் சமத்தாக ஃபில் பண்ணணும் ஓகேவா தங்கம் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து இந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பேரண்ட்ஸ் குட்டீஸ் பேரண்ட்ஸ் சொல்கிற பேச்சை கேட்டு வீட்டில் சேஃபாக இருக்கணும் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்ணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்